வணக்கம். இன்னைக்கு நம்ம சமையல் ரெசிபில என்ன பார்க்க போறோம்னா இட்லி தோசைக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு சட்னி பார்க்க போறாங்க. உடைச்ச கல்ல தண்ணி சட்னி பார்க்க போறோம். அவ்வளோ சூப்பரா அடிபடியா இருக்குங்க. இது இட்லி தோசை சப்பாத்தியோடலாம் அவ்வளோ அருமையா இருக்கும். ஸ்பெஷலாக இட்லி தோசையோடு சாப்பிட இது செம்ம சூப்பராக இருக்குங்க. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உடைச்சக்கல்ல தண்ணி சட்னிக்கு வந்து நம்ம உடைச்சக்கல்ல வந்து ஒரு 4 ஸ்பூன், நல்ல பெரிய ஸ்பூனில் ஒரு 4-5 ஸ்பூனு உடைச்சக்கல்ல எடுத்து வச்சுருக்கோம். தேங்காய் வந்து ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கோம். ஒரு 6 காஞ்ச மிளகாய் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்தது இஞ்சி வந்து ஒரு துண்டு இஞ்சிங்க. இந்த இஞ்சி வந்து நீங்கள் அதிகமான அளவில் சட்னி செஞ்சாலும் சரி இந்த அளவில் செஞ்சாலும் சரி நீங்கள் வந்து இஞ்சி வந்து இந்த அளவே போடுங்க. டேஸ்டெல்லாம் நல்லா சூப்பராக இருக்கும். பூண்டு வந்து ஒரு 3 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் வந்து 2 எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து ஒரு 2 போதுங்க. நான் இஞ்சி பூண்டு சொன்ன மாதிரியே அளவு வந்து 2 பூனும் நீங்கள் எவ்வளோ அதிகமாக போட்டாலும் இது வந்து சட்னி இல்லைங்களா, அதனால் டேஸ்ட்டுக்காக தான் நம்ம போடுறோம். அதனால் 2 சின்ன வெங்காயம், தேவையான அளவு உப்பு, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம எப்படி அரைச்சி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம அரைச்ச சட்னி பாருங்க. இது தண்ணி சட்னி இல்லைங்களா, உடைச்ச கல்ல சட்னி தண்ணி சட்னிங்கிறதுனால இந்த அளவுக்கு தண்ணியா இருக்கணும். இப்போ இதை நம்ம எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். தண்ணி சட்னி தண்ணி சட்னிக்கு வந்து நம்ம தாளிக்க போறோம். அதுக்கு வந்து பாருங்க ஒரு ஸ்பூன் ஆயில் ஊத்திக்கலாம். ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். தேவையான அளவு கருவேப்பிலை. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து சட்னியில் ஊற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க சூப்பரான உடைச்சக்கல்ல தண்ணி சட்னி இட்லி தோசையோட சூப்பராக இருக்கும். இன்னும் 2 இட்லி தோசை சேர்த்து சாப்பிடணும் போல இருக்கும். உங்கள் வீட்லேயும் நீங்கள் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம அடிபடியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.